ஏப்பா என்ன இத்தனை நண்டி வால் போட்டு சுட்றாங்க அடேங்கப்பா 10 பேர் படுக்குற பாய் மாதிரில இருக்கு ஏப்பா கலர் கலரா வேலி வெச்சிருக்காங்க கறிய பிடிச்சிட்டு மலையாள படமா இருக்குமோ மலையாள படம்னா இடுப்புல துணி இல்லாமல இருப்பாளுங்க அதையும் இல்ல காணோம் அதானே புத்து நீதான் மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கே நீ பார்த்து படி சொல்லு பாக்கலாம் நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாரு அப்படினா எம்எல்ஏ ஓட்டு கேட்க வர்றாருங்கற அப்பா உலக போவா தானப்பா சுத்த விவரம் கிட்டவனா இருக்கியே இன்னைக்கு பூரா உலகம் 5 ரூபாய்க்கு மேல எவன் தர மாட்டான் அந்த ஆள் வந்தாருனா ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் எப்படி தரோம்லப்பா 1 2 3 4 அப்பனா ஏன் ஓடு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும் இப்போ உனக்கு அவ்வளவு அவசரமா ஏகப்பட்ட செலவு இருக்குலப்பா டேய் என்னங்கடா இங்க புட்ட நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாருல எம்எல்ஏ வரா ஆடா பாவிங்களா சர்க்குரி பசங்களா ஏய் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அலஞ்சிட்டு இருந்தாரு நம்ம ஊர்ல தான் ஆத்திர அவசரத்துக்கு வைத்தியம் பார்க்கிறதுக்கு ஆத்த கடந்து போக வேண்டியிருக்கேன் அதனால நீங்க பேசாம நம்ம ஊருக்கு வந்துருங்க மேற்கொண்டு ஆக வேண்டியது நான் பாக்குறேன் சொன்னேன் அதான்டா இது ஓலக்கா பசங்களா நன்றி நீங்க எதுக்கு டாக்டர் நாயர்க்கறப்ப ஐயே நீங்க பெரிய மனுஷன் அவள் நல்லா இருக்காதுங்க குறும்புக்கார டாக்டர் ஆள் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன் டாக்டரே பொண்டாட்டி கட்டாததே இப்ப எவ்வளவு சிரமமா இருக்கு பாத்தீங்களா தெரியுது தெரியுது அதே நேரத்துல நீங்க எல்லாம் புருஷன் இல்லாம தவிக்கிறதும் புரியுது சார்தா டாக்டரே ரொம்ப குசும்புக்காரா இருப்பார் போல இருக்கேமா பெருகிட்டு தனி தெளிக்கணுமா தனி தெளிச்சு பெருக்கணுமா தனி தெளிச்சுட்டு பெருக்கணும் நீ யாருமா புது டிக்கெட் நல்லா இருக்க கதை எங்க ஊருக்கு நீங்க புதுசா டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு என்னைய புது டிக்கெட்னு சொல்றீங்களா ஆமா வணக்க மாறீங்க பாருமா ஆரம்பமே சரியில்லை பஞ்சாயத்து பண்ண போறீங்க பட்டணத்துல இருந்து படிச்சு வந்திருக்கீங்க நீங்க கிராம பஞ்சாயத்துல தெரிஞ்சுக்க வேணாமா பாருங்களேன் ஆனா அவன் தெரியாத பையெல்லாம் அள்ளி விட போறா பாருங்க எங்க கிராமத்து கோச்சை எழுதுறாங்க எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கு டாக்டர் இப்படி உட்காருங்க இப்படி உட்காருங்க என்ன ஆரம்பிக்கலாம் உங்களா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் இல்ல என்னப்பா சொல்லு என் வாழை தோட்டத்துல போய் ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க இத கேட்டு சொல்லுங்க வாழை தோட்டத்துக்கார சொல்ற நியாயமா தான் படுது ஏன்னா கடன உடனே வாங்கி வாழை கண்ணை நட்டு இப்பதான் தலையை தூக்கி இருக்கு அங்க போய் தலையில போட்டு தப்பு பண்ணிருக்காங்க ஏண்டா உங்க மூச்சு பட்டு வாழை கண்ணு கருகி போச்சுன்னா யாருக்குடா நஷ்டம் அட விடப்பா நஷ்டத்தை பத்தி பேச வந்துட்டா ஊர் மான மரியாதை எல்லாம் போச்சு அதை பத்தி பேசாம நம்ம ஊர்ல தாலியை தாவல் செய்யற தப்புக்கு தலைய மொட்டை அடிச்சு கரும்புள்ளி தம்பிள்ள குத்தி தலை மேல ஏத்துறது வழக்கம் அது மாதிரி செஞ்சுட்டு போங்க அப்படியே 500 ரூபாய் அபராதம் வாங்கிடுங்க ஏன்னா திருவிழா கடன் பாக்கி இருக்கு நான் பேசலாங்களா அட நீங்க ஒண்ணு இங்க படிக்காதவங்களே பலர் பலர் கேள்வி கேக்குறாங்க நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கல்ல ஊசி குத்துற மாதிரி நறுக்கு நறுக்கு நாலு வார்த்தை கேளுங்க இல்ல பஞ்சாயத்து பண்றவங்களே பேசிட்டு இருக்குமே தப்பு பண்ணுங்க எதுவுமே கேக்கலையே இவன் அதுக்கு விசாரிக்கணும் முதல் தப்பா இருந்தா பரவாயில்ல ஒண்ணுக்கு 3 தடவை தப்பு பண்ணிட்டேன்னு அவனே ஒத்துக்கிட்ட அது சரிங்க 3 தடவை எங்க இவங்க திறமை பாக்குறதுக்காக பஞ்சாயத்து ரோடு இருக்கும் சட்டு போட்டு செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுங்கப்பா அடே நிறுத்துங்கப்பா டாக்டர் நம்ம நினைக்கிறாரு டாக்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க இப்பங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் புடிச்சு போய் தான் தோப்புக்குள்ளேயே போயிருக்காங்க முடிச்சு போட போறவன் இவன்டான்ற நம்பிக்கை தான் பொண்ணு முந்தானி வச்சிருக்கா கட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்திக்கு பாத்துக்கணும் பையன் ஒண்ணு நுழைஞ்சிட்டான் என்னங்க ஏன் பேசுறீங்க காலி ட்ரக் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அதை பேசாம வேற என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க
போத்திட்டு படுத்துட்டான் என்ன, படுத்துட்டு போத்துட்டான் என்ன, தம்பி அதை கொஞ்சம் மாத்திட்டாரு அவ்வளவுதான். அப்படின்னா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவானா? இதை சொல்லுங்களே, இது நியாயம். நீங்க கேளுங்க. இந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுறியா? இந்த பையனோட அப்பா அத்தாட்ட சொல்லுது, நாளை காலையில் இதே இடத்துல இந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டணும். இது பஞ்சாயத்தார் முடிவு. என்ன சரிதானா? கூடவே இதையும் சேர்த்து சொல்லுங்க, தப்பு பண்ணவங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு, நாளைக்கு எல்லாரும் தோப்பு கொள்ள போறாங்க. ஆமா, இது முக்கியமான விஷயம், கேட்டுங்க. டாக்டர் தம்பி, போட்டாலும் போட்டீங்களே ஒரு போடு, பிரமாதம், அசத்திட்டீங்க போங்க. என்ன புரியலையா? இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலாள எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க தெரியுமா? நான் மட்டும் இந்த சிகரெட் குடிக்கிறத நிறுத்திட்டேன்னா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும், அந்த தொழிலே பாதிக்கும், அவங்க எல்லாம் பட்டினி இருப்பாங்க. அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே குடிக்கிறேன். அங்கதான் கவனிக்கணும். சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர, சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா, இல்ல சிகரெட் விற்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு சிகரெட்டால வருமானம் இருக்கு. நான் ஏன் சிகரெட் குடிக்கிறேன்னு இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு தொழிலாளர்களுடைய பட்டினி, இன்னொன்னு கவர்மெண்டோட வருமானம். என்ன, மத்தவங்களாம் சிகரெட் குடிச்சு உடம்பு கட்ட பிறகு மருந்து சாப்பிடுவாங்க, நான் டாக்டர் ஆகுறதால முதல்ல மருந்து சாப்பிட்டு அப்புறம் சிகரெட் குடிக்கிறேன். நாங்க நாலு காசுக்கு நாயா பாடுபடுறோம், நீங்க காசு புகையா விடுறீங்க. உங்களுக்கு என்ன போச்சு, வரவதான கொண்டு வர போறா? எங்க மாதிரி காசு எடுத்து கல்யாணம் பண்ண போறீங்க? அழகம்மா, ஓ அழகுக்கு நீ காசு சேர்த்துக்கு வேணாம், உன்னை கட்டிக்கு போறவங்க பாக்கெட்ல காசு கொண்டாடணும். அப்புறம் பேச்சு மாற கூடாது. நான் பேச்சு மாறிட்டோம், உங்க சட்டையில பாக்கெட்டே இல்ல. முதல்ல அத கவனிங்க. டெய்லர் கொஞ்சம் பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோட விளையாடிட்டானே. டாக்டர், நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல வேணாம், ரெண்டு மேட்டையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சோதனை பண்றதுக்கு என்ன கள்ளக்கரத்துல பண்றீங்க? டாக்டர், 6 ஏக்கர்ல நிலம் வாங்கி உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன், 6 பவுன்ல அட்டிகை செஞ்சு போட்டிருக்கேன், அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிபடுற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கே. புருஷன் உண்மையா நடந்தாலே போதும், அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து. நீ சொல்ற மாதிரி இந்த நகை நட்டுலாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும். டாக்டர், நல்லா புரியும்படியா சொல்லுங்க. உனக்கு வக்காலத்து வாங்குறத நினைச்சுக்காத, நீ இறுக்கி புடிச்சு அவரையும் வெளில போறாரு. நான் என்னங்க பண்ணுவேன், அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே. தெம்பு இல்லையா? எங்க கைய காட்டு. நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைராக பாக்குறீங்க? முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன். என்ன போற கேஸ் அந்த முதல்ல சொல்லிடலாம் பாருங்க, எதுக்கு வீணா வைத்திய செலவு? எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா, இருக்கிற மாதிரி தெரியுதா? ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு அதிகம். கல்யாணி, கல்லானாலும் கணவன், புதையலானாலும் புருஷம்மா. டாக்டர், என் பொண்டாட்டி குணமா இருக்கு, நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர். மருந்து எல்லாம் ஒண்ணும் வேணாம், அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க, சரியா போயிடும். கல்யாணி, நீ வா, புதையல் கிடைச்சோம்னு ஒரு நல்ல டாக்டரா பாப்போம். பாத்துமா, பாத்து, காத்து அடிக்குது, பறந்துட போற. எங்க டாக்டர், உங்களுக்கு கையில எல்லாம் பாக்க தெரியுமா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன். அப்படின்னா எனக்கு பாருங்க. உன் கைரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்டேன், வெளியூர்ல இருந்து வந்தவன தான் நீ கட்டிக்குவேன்.
ஏங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு கை ஜோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க டாக்டர்னா கோட்டெல்லாம் போடுவாங்கல்ல கோட்டா ஓ கோட்டா அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க எப்ப சொன்னா நல்லா இருக்காதுன்னு நான் சொல்றேன் நீங்க கோட்டு போட்டா ராசா மாதிரி இருப்பீங்க இப்படி பலகே இருந்ததுனா ருசிக்காக மனசு அளபாயிருந்தா அதுல ஒண்ணும் தப்பே இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா சேர்ந்து இவன் கழுத்துல ஒரு தாலி தாண்டியா நீ அப்பதான் என் சரிப்பட்டு வருவேன் இதாமா நாலாவது கரையர் இந்த மூணுல என்ன குழப்பம் பாத்தல நீ எப்படி சமாளிக்க போற இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே இவனை இழுத்துட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க எதுக்கு நோய கண்டுபிடிக்க ஒரே மாட்டீங்க நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்கவானா ராத்திரி சினிமாக்கு போனியா அது எப்படி உங்களுக்கு தெரிய நாடிய பார்த்தா தெரியுது என்ன படம் 16 வயது நீ அது சரி அதுல டாக்டர் கோழிய செக் பண்ணுவார அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே அது எப்படி கரெக்டா சொல்றீங்க நாடி கொக்கரக்கோன்னு ஏங்க எனக்கு இந்த நோய் எப்ப தீரும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது நீ என்ன பண்ற டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற சீக்கிரமா பலன் கிடைக்கும் அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேனே வேணாமா நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது உங்ககிட்ட பேசிட்ட மாத்திரைய மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க அப்புறம் நான் ஊரையே மாத்திக்க வேண்டியதுதான் மாத்திரைய மாத்திராவது மாத்துங்க ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனுஷன்றியாமா உனக்கு உண்மையிலே பெரிய மனுஷமா எடுத்த காலி பண்ண சொல்லுமா என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க சரி நாளைக்கு நான் வந்துடுறேன் அது இல்ல டாக்டர் அதுல ஒரு பிரச்சனை என்ன வர்ற மாப்பிளைக்கு உடம்புல எதனா கோளாரா இல்ல டாக்டர் எனக்கு தான் உடம்புல கோளாறு உடம்புக்கு என்னமா உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் நான் ரொம்ப கருப்பா இருக்கேன் என்னை பார்க்க வர மாப்ப ரொம்ப சிகப்பா இருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல ஆனா கருப்போட இருக்கணும் அதான் முக்கியம் ஏமா அவ்வளவு தூரம் எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணு கட்டிக்கணும்னு தான் ஆசை நீங்க என்ன சமாதானப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்றீங்க உனக்காக மட்டும் இல்லம்மா எல்லாருக்காகவும் தான் சொல்றேன் அப்ப நான் சிகப்பா மரத்துக்கு மருந்தே இல்லையா ஒரு மருந்து அத குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குளிச்ச பிறகு ரெண்டு வாட்டி சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி பூசிக்கிட்டே வா நாளைக்கு உன்ன மாப்பிள்ள பார்க்கும் போது நிச்சயமா நீ சிவப்பா இருப்ப ஏங்க எனக்கு மேல பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பாக்குறீங்க நான் உண்மையிலேயே சிவப்பாகணும் அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர் இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு நம்ம கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்ட நல்லா தூக்கு வரா பயந்துடாத முடிச்சு பார்த்தா நீ நல்லா சவப்பா இருப்ப உன் மாப்பிள்ள வந்து சொல்லு நீங்க வெளியே அவருக்கு கூட மாத்திரை வச்சிருக்கீங்களா என்ன இதெல்லாம் என்ன
இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல கலர் ஆயிடுவாங்கம்மா. இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட்டா உயரம் ஆயிடுவாங்க. பட் நான் யூஸ் பண்றது இல்ல. போத வேண்டாம். சாப்பாடை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு. நீ எப்ப சாப்பாடு போட போற? போன தடவை வந்திருக்க. இந்த சாப்பாடு இல்லம்மா, உன் கல்யாண சாப்பாடு சொன்ன. நானும் அத பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ள யாருன்னு முடிவு பண்ணிட்ட? டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. மாப்பிள்ள உள்ளூரா வெளியூரா? வெளியூரு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்க. ஆமா, எத்தனை குழந்தைங்க? கேட்கக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, அஞ்சு குழந்தைகளை வச்சு அவசரப்படுறப்பா. அஞ்சா? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? என்ன தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்த எத்தனை, ஊரானுக்கு பிறந்த எத்தனை கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன அவன் கேட்டதுல ஒன்னும் தப்பா தெரியலையே. இல்ல டாக்டர், குழப்பறீங்க. நீ எல்லாம் டாக்டர் ஆயா? என்ன வக்கீலா? யோ, அவசரப்படாத. உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு மூணு ஆண் ரெண்டு. இப்பா பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்? நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கா இருந்தாலும் நூறு தொழிலுக்கு பாப்போது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்த அவன் துருக்கமா சொல்லியிருக்கான். என்ன அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தமா இருந்தா உதவி வாங்க. இவ்வளவு நல்லா உன்னை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? என் கல்யாண விஷயத்துல இப்படி ஆள் மாறாட்டம் பண்றியே, இது உனக்கு நல்லா இருக்கா? அவர் வெளியூர்காரரா இருக்கிறதுனாலதான் என்ன நேர்ல பொண்ணு கேட்க நாள் கடத்தினாரு. கவலைப்படாதே பெண்ணே, உன் மனம் போல் மாங்கல்யம் அமையும். சாமி பேசல, நான் தான் பேசினேன். இது எங்க இங்க வந்தான்னு பாக்குறியா? பூசாரி குடம் தெரியலன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சரி, சாமி கும்பிடுற பூசாரி பிரச்சனையே தீர்த்து வைக்கா? இந்த சாமி உன் பிரச்சனையா தீர்த்து வைக்க போகுது? உனக்கு இப்ப நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா உன் மனசுல இருக்கிற வெளியூருக்கான யாருன்னு வெளியே சொல்லிடு. அதெல்லாம் சாமிக்கு தெரியும். இப்ப சாமிக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிடுச்சு? இந்த ஆசாமி கிட்ட சொல்லு, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். புரிசனா வரப்போற ஒரு பேரை எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க. நீ வேதாவரியா சொல்ல வேணாம், ஒரு கோடு போடு, நான் ரோடே போட்டுக்கிறேன். அந்த கல்யாணம் பாருங்க, தெரியும். மேடு பள்ளம் தாண்டி போய்கிட்டே இருக்கான், எங்க போறோம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, மாப்பிள்ளைய முடிவு பண்றதுக்கு முன்னால அழகம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. தம்பி, தாய் தகப்பு இல்லாத குழந்தை எத்தனை நாளைக்கு வச்சு பாதுகாக்க முடியும்? அதுவும் இல்லாம பையன் வாட்ட சாட்டமா இருக்கானே, நிறைய சீர்வரிசை கேட்பானு பயந்தேன். அவங்க
எந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறீங்க? மதுரை வீரனுக்கு. மதுரை வீரனுக்கு சாமியே காணா? இத குடிச்சு பாருங்க, சாமி தன்னால வரும். அப்படின்னா சாராயமா காக்குறீங்க? தாத்தா எப்படி தெரியுது? இன்னாங்கம்மா இது சாராயம் காத்துறத போய் என்னமா மாரியாதால் கூழ் காசுற மாதிரி சொல்றீங்க? போலீஸ் வந்தா புடிச்சுக்காது. போலீஸ் வந்தா நாங்க ஏன் பேச போறோம்? எல்லாம் எங்க முதலாளி பாத்துப்பாரு. இதுக்கு ஒரு முதலாளியா? யாருமா உங்க முதலாளி? அந்த படுத்திருக்காரு அவர்தான். என்னமோ கேக்குறாங்க, பதில் சொல்லு. அடடே வாங்க வாங்க, சுத்தமா ரெண்டு பட்டைகளை சுத்தமா கழுவே. ஏய் கடலுக்கு போய் பக்கோடா வாங்கிட்டு வர. வாங்க. பொம்பளைங்களே சாராயம் காய்ச்சி வைக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? ஏம்பா இதுதான் உனக்கு தொழில்? நீ முதல்லயே சொல்லலையே. நீங்க கேக்கலையே. ஏ அந்த பொண்ணுக்கு இந்த தொழில் தெரியாதுன்னு பாக்குறீங்களா? கவலையே படாதீங்க, வந்த உடனே நான் கத்து கொடுத்துறேன். ஏங்க இவனுக்கு அழகம்மாவ கட்டி கொடுக்க போறீங்க? என்னையே அழகம்மா, பேர் தான் அழகம்மா. ஆனா அது அனாத கழுதை தானே? ஏங்க உங்க வயசுக்கு போய் அவனை போய் பிடிச்சிட்டு கையெடுங்க, கையெடுங்க. என்ன புடி? மருந்து சாப்பிடுறேன், உடம்பு நல்லா இருக்கு. உடம்பு சரியில்லைனா மருந்து சாப்பிடணும் இல்ல, மனசு சரியில்லைனால மருந்து சாப்பிடலாம். அப்ப அந்த மருந்து உங்ககிட்ட இருக்கா? ஏன் குடிக்கிறது பாத்தலையா? என்ன டாக்டர் சொல்ற? உங்களை ரொம்ப நாளா கவனிச்சு வரேன், ஓயாம குடிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு பேரேந்து ஒருத்தன் இருந்தா அவன் ஓ வயசுல இருப்பான். என் நிலைமை என் கதைய உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. கதை சொல்றதுல என்ன வயசு வித்தியாசம்? 30 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பொண்ண விரும்பினேன், அவளையும் என்ன மனசார விரும்பினான். எனக்கு குடிக்கிற பழக்கம் இருந்ததுனால அவங்க அப்ப எனக்கு அவளை கட்டித்தர மாட்டேன்னுட்டான். அந்த கவலையில இன்னும் அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க விரும்பின பொண்ணு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு, அதனாலதான் நீங்க அதிகமா குடிக்கிறீங்கல்ல? என்னைக்காவது நான் குடிய நிப்பாட்டுவேன், அன்னைக்கு இந்த பொண்ணு என்ன கட்டிக்கலாம்னு சொல்லி என் பின்னால நிழலா சுத்துறான். எங்க அந்த பொண்ணு பாரு? எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போலருக்கு. உங்க அவசரத்தை பார்த்தாலே மனசுக்குள்ள எவ்வளவு ஆவங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியுது.
சாப்பாடு புடி புடி பாட்டி காலங்க இருந்து வைக்கப்பட்டுக்கிட்டு தாத்தா புடிங்க மாலை போடுங்க போடு போடு நீ போடு போடு அடாடாடா ரத்தத்தை பாறையா நடுரோட்ல போட்டு இப்ப நீங்க செஞ்சிருக்கிற காரியத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அவங்களுக்கு காரியத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அவங்களுக்கு போட்ட மாதிரி உங்க கழுத்துலயும் பத்து மாலை போடணும்னு ஆசையா இருக்கு. ஏ தூக்க மாத்திர ரெண்டு போட்டு படுத்துக்க, நல்லா தூக்கம் வரும். இன்னும் ரெண்டு கொடுங்க டாக்டர். அவ கல்யாணம் ஆகி போனதுல இருந்து எனக்கு சரியாவே தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் ரெண்டு கொடுத்தனா நீ ஒரேடியா தூங்கிறியா? காதலிக்கிறது தப்பு இல்ல, அத மூடி வைக்கிறது தான் தப்பு. இனிமே எதையுமே மூடி வைக்க மாட்டேங்க. அதுக்கு நீ எல்லாத்தையும் திறந்து போட்டுக்காத, ரொம்ப அசிங்கமா இருக்கும். முதல்ல பட்டன் போடியா. வரேன் டாக்டர். காதல் பண்றாங்களா? காதல் இதுக்கு நம்ம காதல் எவ்வளவு பெட்டர்? என்ன சந்தோஷமான செய்தி சொல்ல போற நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். இப்ப கேட்க நேரம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கேன், வந்து பேசுறேன். கர்ப்பாங்கிற பாலை கொஞ்சம் காய்ச்சி வச்சிரு. இந்த புரிய கொண்டலாம் கழிச்சிட்டு நல்ல சீவு செய்யாச்சு, தலை நிறைய மல்லிகை போச்சு. சும்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். போயிட்டு வரேன்.
கல்யாண வயசுல ஒரு பொண்ணு விஷம் குடிச்சு. விஷம் குடிச்சுச்சா? என்ன காரணம்? கல்யாண வயசு பொண்ணுன்னு சொல்றல்ல, அப்புறம் காரணம் கேட்டா எப்படி? பொண்ணுன்னா இப்படிதான், கால காலத்துல கல்யாணத்தை பிடிக்கலாம் என்ன கதிதான். அந்த புள்ள பொழைச்சிட்டுல பொழைக்க வைக்கல, அந்த ஊருக்காரங்க எனக்கு இல்ல விஷம் கொடுத்துருப்பாங்க. ஆமா, நீங்க எங்க காலங்காலத்துல இந்த பக்கம்? என் பொண்ணுக்கு 9வது மாசம் ஆத்திர அவசரத்துக்கு உதவிட்டு அவங்க ஆத்தாள் அனுப்பலான்னு பார்த்தா ராத்திரி பிடிச்ச மழை இப்பதான் விட்டுச்சு. முத பஸ்ஸுக்கு அவளை அனுப்பிச்சுட்டு அப்படியே வந்தா நீங்க நின்றுறீங்க. வாங்க டாக்டர், நம்ம வீட்டுல போய் காஃபி குடிச்சு போலாம். வேணாங்க, ராத்திரி புறப்படுற அவசரத்துல வீடு கூட பூட்டாம போயிட்டேன். இந்த அழகமா பொண்ண பால காய்ச்சி வச்சு சொன்னேன், அது என்ன பண்ணிட்டு இருக்கே தெரியல. என்ன உர ஊத்திருக்கா? அது தயிரா இருக்கும், மோராக்கி சாப்பிட வேண்டியது தானே. எதுக்கும் பெருமாள் பையன் கிட்ட பால் குடுத்து விடுறேன், காஃபியா போட்டு குடிங்க. ஏங்க காஃபி அனுப்பிச்சிருங்களேன். நல்ல டாக்டர் நீங்க, என் வீட்டுல வந்து காஃபி குடினாலும் குடிக்க மாட்டேங்கிறீங்க, பால குடுத்து காஃபி ஆகுதுன்னா அதுவும் முடியாது. ஐயோ, என்ன நல்ல டாக்டர் சொன்ன ஒரே ஆள் நீங்க தாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க வேணா, போனோமா வந்தோமான்னு இல்லாம அரசியல் பிரச்சனை விட உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? அட, அது இல்லப்பா, பொழுதடைஞ்சு போன பொண்ணு பொழுது விடிஞ்சு வீடு திரும்பலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. எங்க போயிருப்பா? தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பா, ராத்திரி மழை பெஞ்சதுல அங்கே தங்கிருப்பா. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. உனக்கு குழு பேரி போச்சு, பால கொண்டு போய் டாக்டர் வீட்டுல கொடு. சரிங்க. அவசரப்படாதீங்க, எதுக்கும் வாய ஊதி பாருங்க. ராத்திரி போட்ட தண்ணியில அவனுக்கு இன்னும் போல இறங்கி இருக்காது. நீ சொன்னது மாதிரி நான் தண்ணி போட்டது உண்மைதான். நடு ராத்திரில மூணு தடவை ஒண்ணுக்கு போயிட்டேன், இப்ப விக்கிற சரக்குல மூணு தடவை ஒண்ணுக்கு போன பிறகு போதும் எங்க நிக்குது? ஆமா, பெருமாள் சொல்றது யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா பெருமாள், ராத்திரி எந்த கடையில சரக்கு சாப்பிட்ட? அறிவு இருக்கா? எந்த கடையில சரக்கு நல்லா இருக்குன்னு பேசுறதுக்கா இப்ப பஞ்சாயத்து கூடியிருக்கு? ஏண்டா பாருங்க, ராத்திரி எல்லாம் ஒரே மலை, டாக்டரும் அழகமாவும் ஒரே இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து பஞ்சாயத்துல ஒரு முடிவு சொல்லுங்க. ஊர் பஞ்சாயத்து அம்மப்படாருன்னு முடிவு சொல்லியிருப்பாரு. இதான் வீட்டு பஞ்சாயத்து மாதிரி ஆயிருச்சு. என்ன முடிவு பண்ணுதோ
அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சொல்ல வேண்டிய முடிவை சொல்லுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. இதுல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, நீங்களே ஒரு முடிவு காங்க. இந்த பஞ்சாயத்து என்ன சொல்லுதுன்னா, அழகம்மா நேற்று ராத்திரி பூரா டாக்டர் வீட்டுல தங்கியிருந்திருக்கு. காலையில பால் கொண்டு போன பெருமாள் அவங்க எசக்கு பசக்கா இருந்ததை பார்த்து பஞ்சாயத்து வந்து சொல்லிட்டான். விசாரிச்சு பார்த்ததுல பெருமாள் சொல்ற அத்தனையும் உண்மைன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால வர்ற முகூர்த்தத்துல அழகம்மா கழுத்துல டாக்டர் தாலி கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு சொல்லுது.